வணக்கம். தமிழ் சேடஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. நாட்டின் புறநகர் பகுதியான ஜகாரா பகுதியில் உள்துறை அமைச்சக அதிகாரிகளால் நடத்தப்பட்ட பாதுகாப்பு சோதனையில் குடியிருப்பு சட்டத்தை மீறிய 10 வெளிநாட்டினர்களை கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் உள்ள கிரீன் ஐலாண்ட் பசுமை தீவுகளின் வான்வெளியில் இரவு நேரங்களில் 2000 ட்ரோன்களின் வண்ணமயமான காட்சிகளைக் கண்டு பார்வையாளர்கள் வியப்படைந்துள்ளனர். டூரிஸ்டிக் என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வானது ட்ரோன் பொழுதுபோக்குகளில் சமீபத்திய தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் நாட்டிலேயே முதன் முறையாக நடத்தப்பட்ட ட்ரோன் ஒளி காட்சியாகும். குவைத் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பசுமை தீவுகள் கிரீன் ஐலாண்ட் குவைத் வானிலையின் இயற்கை அழகு மற்றும் பிரமிக்க வைக்கும் காட்சிகளுக்காக அறியப்பட்ட ஒரு சுற்றுலா தலமாகும். ட்ரோன் கண்காட்சி இந்த அழகிய இடத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. பார்வையாளர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை உருவாக்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியானது ட்ரோன்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு வடிவங்கள் மற்றும் வடிவங்களின் வரம்பை கொண்டிருந்தன. அவை இசையுடன் ஒத்திசைக்கப்பட்டு அதிவேகமான மற்றும் வசீகரிக்கும் காட்சியை உருவாக்கின. குவைத் நாட்டின் தேசிய கொடியின் வடிவத்தில் பறப்பது முதல் வெவ்வேறு விலங்குகள் மற்றும் பொருட்களின் வடிவத்தை உருவாக்குவது வரை ட்ரோன்கள் ஒரு மறக்க முடியாத காட்சி அனுபவத்தை உருவாக்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சி சுமார் 20 நிமிடங்கள் நீடித்தன. ஒவ்வொரு நிமிடமும் ஒளி மற்றும் இயக்கத்தின் திகைப்பூட்டும் காட்சிகள் நிறைந்தன. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் வரவிருக்கும் நாட்களில் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். கடற்கரை சாலையில் உள்ள குவைத் இரட்டை கோபுரம் அதாவது குவைத் டவர்ஸ் மற்றும் கிரீன் ஐலாண்ட் பசுமை தீவு பகுதிகளில் பிப்ரவரி 20 தேதி முதல் மார்ச் 1 தேதி வரை ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகும். இந்த தேதிகளில் இந்த பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வரும்பொழுது இந்த ஆளில்லா வான்வழி பறக்கும் பொழுது வாகனங்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தடையாக இருக்கும் என்றும் மேலும் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. வரும் பிப்ரவரி 25 தேதி சனிக்கிழமையன்று மங்கா பகுதியில் குவைத் இஸ்லாமிய வழிகாட்டி மையம் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமுமுக தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் ஜவாஹிருல்லா மற்றும் தமுமுக மாநில பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுசா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர். இந்நிகழ்வில் குவைத்வாழ் தமிழர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு குவைத் இஸ்லாமிய வழிகாட்டி மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. அறிந்து கொள்வோம் குவைத் வரலாற்றில் இன்று 1977 ஆண்டு அல் ஐரில் செயற்கைக்கோள் நிலையம் தரைவழியின் வாயிலாக 246 நிலையங்களுக்கு தனது முதல் ஒளிபரப்பை தொடங்கியது. 1991 ஆண்டு ஈராக்கிய படைகள் குவைத் நாட்டில் உள்ள 732 பெட்ரோலிய எண்ணெய் கிணறுகளை குண்டு வீசி அழித்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. 1999 ஆண்டு குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் KPC உயர்தர கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவித்தது. நாள் ஒன்றுக்கு 1800 பீப்பாய்கள் உற்பத்தி திறன் கொண்டதாகும். 2007 ஆண்டு குவைத் எண்ணெய் நிறுவனம் KOC அகமதி பகுதியின் தெற்கே 54,000 சதுர மீட்டர் பரப்பளவில் கடல் சார்ந்த இருப்புகளை திறந்தது. 2006 ஆண்டு குவைத் தேசிய அணி தனது வரலாற்றில் 4வது முறையாக ஆசிய எரிபந்து அதாவது ஹேண்ட்பால் போட்டியில் கோப்பையை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்கொரியாவை 33-29 என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்தது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 600 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 600 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 267 ரூபாய் 2 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1189 ரூபாய் 6 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.